ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இறை அருளாலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குன்றுகள் தோறும் குமரன் இருக்கும் இடம், ஒரு இடத்துல குன்று இருக்குன்னா அங்க குமரன் இருக்கிறார், சிவபாலன் இருக்கிறான். உண்மைதானே? ஒரு குடும்பத்தில் குறைவு, குறைவுனா குடும்பத்தில் பிளவு இல்லாமல் இருக்கு அப்படின்னா அங்கே மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அர்த்தம். இந்த ஆட்டத்தை கலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து சில பேருக்கு கைவந்த கலை. ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுடைய பொறுமை என்ன பண்ணுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆட்டத்தை கலைக்க விட மாட்டாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எப்பயோ கலைச்சிடலாம். ஒரு குடும்ப ஒற்றுமையை குலைக்க வேண்டும் அப்படின்னா மகர ராசி நினைச்சா முடிச்சிடலாம், அந்த பவரை கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் அதை என்றைக்குமே பிரயோகம் பண்ணவே மாட்டாங்க இந்த மகர ராசி. இதுக்கு எப்படி அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு பிரகாசம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையை நாமளே இருட்டாக்கிக்க கூடாது அப்படின்னு எண்ணுபவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஆனால் இவங்க வாழ்க்கையை இருட்டாக்கணுங்கிறதுல நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவுகள் மிகப்பெரிய கங்கணத்துக்குள்ள இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் இந்த பிள்ளைக கடந்து வரணும், அதான் மகரம். இப்போ இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னா இவங்க ரொம்ப நம்பிக்கையை வச்சே வாழ்க்கையில் வாழ்வாங்க. இது நடந்துடும், இது செஞ்சிடலாம், இது போயிடும், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. முதல்ல இவங்கள்ட்ட ஒரு சில பெரியவர்களுடைய சப்போர்ட்டு ஆரம்பத்தில் இருக்காது. நல்ல கவனிங்க, ஆரம்பத்தில் இருக்காது. ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களை நம்ப மாட்டாங்க. இவங்கக்கிட்ட இதை பொறுப்பாக படைச்சா எங்கே இவங்க செய்ய போகிறாங்க, இவங்கக்கிட்ட இதை சொன்னால் எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுற செயல் பாராட்டுக்குரிய செயலாக வரும் பொழுது பொறுப்பை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இப்போ பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பொறுப்பு எப்போ வருது? லேட்டாக தான் கிடைக்கும். மகரத்துக்கு லேட்டாக தான் பொறுப்பு கிடைக்கும். அதுக்கு பிறகு இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும். இப்போ இவ்வளோ பெரிய டாஸ்க்கு. இதே இந்த குரு, இதே இந்த மனிதர்கள் முன்னாடியே நமக்கு பொறுப்பை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால நீதி தவறாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த மகர ராசி. நீதி தவறக்கூடாது, நம்மளால் ஒரு நட்டம் வரக்கூடாது. குடும்பத்தில் நம்மளால் ஒரு நட்டம் வரணும்னா இப்போ தான் ஆட்டத்தை கலைச்சிடுவோமே, நம்மளால் வரக்கூடாது அப்படிங்கிற தீர்வில் இருக்கிறாங்க. அப்போ சனி இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு, குரு வந்து லேட்டாக ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு? உணர்ச்சி வசப்பட வைக்கிறார். அவர் தான் உச்சம் பெற்றிருக்கிறதால உணர்ச்சி வசப்பட வைக்கிறார். இப்போ என்ன ஆகுது? கைக்கு வந்த சில விஷயங்கள் கைமீறி போகுதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நான் நினச்சேன், ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்காமல் சில வார்த்தைகளையும் விட்டுட்டேன், ஸோ கொஞ்சம் யோசிக்காமல் சில விஷயத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜஸ்ட்டு மினிட்டில் போயிட்டுங்கன்னுவாங்க. இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முருக பெருமான் தான் நிறைய துணை செய்யணும். இன்னொன்று, ஒரு பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா விசு சார் நடிச்சிருப்பார். அவங்க மனைவி எதை எடுத்தாலுமே ஒரு தண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு, ஒரு பழைய படம். அது மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கோபம் வந்துடும். ஏன்னா இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னும் போது வருத்தம் வரதானே செய்யும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. அப்போ ஆனால் சனி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருங்கிறத ரொம்ப நம்புங்க மகர ராசிக்காரர்களே. காலம் உங்களுக்கு நல்ல பதிலை சொல்லும்.
மகர ராசிக்கு காலம் நல்ல பதிலை சொல்லும். காலம் என்னைக்கு உங்களை கைவிடாது. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கும். ஒரு பெரிய ஞானியோடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய குருமார்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனுஷன் 10 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா, தவம் இருக்க முடியுமா, இல்ல வந்து எதுவுமே வேணான்னு உதறி தள்ளிட்டு இப்படி வெளியில போக முடியுமானா, மகர ராசியால முடியும். மகர ராசியால முடியும். ஒரு அதுதான் சொன்னேன் முதல்ல எடுத்தோடனே குன்றுன்னு சொன்ன பாருங்க, ஒண்ணுமே இல்லாம ஜீரோல போய் ஒரு இடத்துல நின்னாலும் அந்த மீண்டும் 1000 தொட உச்சத்தை தொடக்கூடியவர்களாக அந்த மகர ராசி வருவார்கள். எத்தனை தடவை வேணாலும் இது நடக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர்ல இருந்தாரு, அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வராரு. வரும்போது நம்பவே மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்கிட்ட பணம் வாங்கினார். ஒரு வாடகைக்கு வீடு பிடிச்சி குடுன்னு கேட்டு என்கிட்ட பணம் வாங்கி அங்க வந்தார். இது நடந்த உண்மை. அவர் மகர ராசிக்காரர். வரும்பொழுது அவர் பையன், ஒரு பொண்ணு, மனைவி, 3 பேர், இவரோட சேர்த்து 4 பேர் வராங்க. வாடகைக்கு அட்வான்ஸ் நாங்கள் தான் கொடுக்குறோம். ஒரு வேலைக்கு இவரை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இந்த நகை கடையில் நகையை ரெடி பண்ணக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம். நகை ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல. இன்னைக்கு அந்த மனிதர் சொந்தமாக இந்த ஜுவல்லரியை வந்து இந்த ஜுவல்லரிக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய வேலையிலே இருக்கிறார். அவர் ஒரு சொந்தமாக ஜுவல்லரி நடத்துகிறார், ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறார். எப்படி இது நடந்தது? ஜீரோவாக வந்தாருங்க. எப்படி வந்தார்னா, இதான் மகர ராசி. ஏன்னா வாய் சுத்தம், மன சுத்தம் இது உண்டு. இதை விட கடவுளுடைய அருள் பரிபூரணமாக உண்டு. அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார், எதை எடுத்தாலும் சிவன் என்னை விட்ட மாட்டாங்க, சிவன் என்னை காப்பாற்றுவாங்க, சிவன் என்னை விட்ட மாட்டாங்கன்னு. சிவன் 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 தான் சொல்வார், வேற எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு நான் இப்போ இந்த இடத்துல அவர் ஸ்டோரியை சொல்கிறேன்னா, என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள், இந்த மகர ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு ஒரு ஒளி வெள்ளம் காத்திருக்குன்னா அது சிவனால் காத்திருக்கிறது, சிவ ஜோதியால் காத்திருக்கிறது. உங்களுடைய பலம் இறைவன் மட்டும்தான். இன்னைக்கு கடவுள் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. பல பேர் பல துன்பத்துல நீங்க இருக்கலாம், ஆனா அந்த துன்பத்திலிருந்து விடுபட வச்சிட முடியுங்கிற நம்பிக்கை கடவுளுக்கு உண்டு. அதுக்கான வழியை இப்ப காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சிலருக்கு நல்ல இடமாற்றத்தை கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு வெளிநாடு மாற்றத்தை கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு நல்ல பூமி லாபத்தை கொடுக்குறாரு. ஒரு திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரத்தை நமக்கு காட்டுறாருன்னா அது சிவனால மட்டும்தான் நடக்குது. மாண்டு போயிடலான்னு பல பேர் நினைச்சாங்க, மகர ராசிக்காரர்கள் சில பேர் மாண்டு போயிடலாம் வேணாங்க லைஃப் அப்படின்னு. அப்பயும் சிவன் உனக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கு இரு அப்படின்னு உணர்த்துறாரு. அதை கூட விடமாட்டார், மாண்டு போக விடமாட்டார். அப்ப வந்து அடுத்த ஒரு பரிணாமத்தை கொடுக்கறதுக்கு சிவன் நமக்கு ஹெல்ப் பண்றார். இதாங்க மகர ராசி, இதான் மகர ராசி. அது சொல்லுவாங்க, வெட்ட வெட்ட துளிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதான் மகர ராசி. ஓ, அதாவது பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றா சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இளநீர். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இளநீர், இவங்க எல்லாத்துலேயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தானங்க மகர ராசி. இப்படிப்பட்ட மகர ராசி தத்ரூபமான நல்ல முன்னேற்றத்துக்குள்ள கூடிய வரக்கூடிய நேரம். அதுக்கு இப்ப வியூகம் வகுக்கக்கூடிய காலம். பாரதத்தில் எப்படி மகா, அதாவது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வியூகம் வகுத்து கொடுத்தாரோ, இல்ல நல்ல நட்பும் நல்ல குருமார்களும் உங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுப்பார்கள். மகர ராசிக்காரவங்க என்னைக்கு உங்க பேச்சை மட்டும் நீங்க கேட்க வேண்டாம், உங்களுடைய குருவாக யாராவது ஒருத்தவங்களை வச்சுக்கோங்க, நண்பனை வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு வழிவகை செய்வான், நல்ல நண்பன் வழிவகை செய்வான்.
உறவுகளை விட நண்பன் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பான். ஒரு நண்பன் தான் உங்களுக்கு கையை காட்டி விடுவான், இங்கே போ அப்படின்னு. அங்கே போய் நண்பனை விட நீங்கள் பெரியல ஆகிடணும், அதான் உங்கள் வேலை. நண்பன் கையை காட்டி விட்டாருன்னா நண்பனை பெரியாக்கிறதுக்கு பெரிய ஆளாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கையை காட்டினா அவ்வளோதான் அவன் வேலை, அவனை மறக்கக்கூடாது. உங்கள் திறமையிலே முன்னேறக்கூடியவர்கள் மகராசிக்காரர்கள். உங்கள் திறமையிலே அவ்வளோ திறமை உண்டு. சமையல் கலையில் வல்லுநராக வருவீர்கள், சமையல் கலையிலே வல்லுநராக வருவீர்கள் மகர ராசிக்காரர்கள். ஆன்மீகத்தில் கொடிநாட்டி பறப்பீர்கள், பக்தி பயபக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் ஒரு புது, அது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசியை தட்டிக்க முடியாது. மகர ராசிக்காரர்கள் மருத்துவ குணம் கொண்டவர்கள், சட்டம் படிக்கக்கூடியவர்கள், சட்டத்துக்கு புறம்பாக நடக்க தெரியாது. சொல்லுவாங்களே எனக்கு நடிக்க தெரியாதியா அப்படிங்கிற மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக நடக்க தெரியாது, மாட்டிப்பாங்க அவங்களாவே. யாராவது ஒருத்தவங்க நாலு குறுக்கு கேள்வி கேட்டாலே பயந்துருவாங்க, அதான் மகர ராசி. ஏன்னா உண்மை யாரையும் நோகடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கெல்லாம் அவன் நிறைய பேர் நோகடிச்சிட்டு போயிட்டுருக்கிறான். இன்றைக்கும் கலியுகத்தில் யோ மற்றவங்களை நோகடிக்காமல் வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நீங்கள் செய்வதில் அன்னதானம் நிறைய செய்யுங்க, உங்களை நிறைய முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும். வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு மகர ராசியை கடவுள் கொண்டு வருவார். உங்களுக்கு குரு, நிறைய குருமார்கள் கிடைப்பாங்க, உங்களை நிறைய உயர்வான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய நேரங்கள் இப்போ வந்துருச்சு. உங்களை நல்ல வழிகாட்டக்கூடியவர்கள் இப்போ உங்களுக்கு கிடைப்பாங்க, பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய முழு பலமும் நண்பனும் குருவும் தான். ஒரு நண்பனும் ஒரு குருவும் தான் உங்களுடைய முழு பலம். உங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய காலம், இது ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலம். இந்த காலத்தை பயன்படுத்திங்க, வரக்கூடிய எல்லா நேரமும் உங்களுக்கு சகாயமும் வரப்போகுது, எல்லா நேரமும் சகாயமாக வரப்போகுது. முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பால முருகனை வழிபாடு பண்ணுங்க, முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான வெற்றி கிடைக்க போகுது. கார்த்திகை மாசத்துல இல்லைன்னா கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை சென்று நீங்க வந்து கார்த்திகையில, எல்லாரும் பௌர்ணமியில்தான் கிரிவலம் வருவாங்க, இந்த மகர ராசிக்காரவங்க கார்த்திகை அன்னைக்கு நீங்க கிரிவலம் வாங்க. கார்த்திகை அன்னைக்கு அறுபடை முருகன்ல ஒரு முருகனையாவது பாருங்க. கார்த்திகை அன்னைக்கு நீங்க சிவனையும் முருகனையும் சிவபாலனை வழிபாடு பண்ணுங்க. சிவனையும் பாலனையும், பாலகன் யாரு, சிவனுடைய பாலகன் யாரு, முருகன், சிவனையும் வழிபாடு பண்ணணும் கார்த்திகை அன்னைக்கு. ரொம்ப சிம்பிள், நீங்க நினைச்சது நடக்கலன்னா என்னன்னு பாருங்க, நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, அரசியல், அதிகாரம், யோகம், கலை, எதுல இருந்தாலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். என்ன ஒண்ணு, எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை சொல்லணுங்கிறது மட்டும் தெரியணும், இல்லைன்னா நம்மள சில நேரத்தில் டம்மி ஆக்கிடுவாங்க. நம்ம டம்மி ஆகக்கூடாது மகர ராசிக்காரர்களே, நம்ம டம்மி ஆகக்கூடாது. சீட்டாட்டத்திலேயே ஜோக்கருக்கு ஒரு பெரிய வலிமை உண்டு, பேர் தான் ஜோக்கர், ஆனால் ஒரு ஜோக்கர் கிடைக்க மாட்டாங்களான்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் ஒரு குணச்சித்திர ஆக்டர், ஒரு படத்தோடைய கதை களம் கொண்டு வரணும்னா குணச்சித்திர ஆக்டர் இருந்தால் தான் வரும். அப்போ வந்து உங்கள் ஃபேமிலியை, உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற நீங்கள் இடத்த, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் கிங் மேக்கர். இப்படிப்பட்ட உள்ளம் எப்படி வரும்னா இந்த முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணும்போது, அதுவும் கார்த்திகையில் சிவபெருமானை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பு ஏற்படும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, இதெல்லாம் சவால் தான், சந்திச்சு பார்க்குறோம். வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு மகர ராசிக்கு. இந்த பதிவு பார்த்த பிறகு வாயு கோளாறுகள் ஏதாவது இருந்தால் அதுக்கான மெடிசன் எடுத்துக்கோங்க, வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு முடிவே கிடையாது, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுங்க, டைம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நமக்கு எதுவும் கிடையாதுன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாமே ஆரம்பம், எதுவுமே முடிவு கிடையாது. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் வெட்ட வெட்ட துளிர்த்து வரக்கூடியவர்கள். அதனால் சகாப்தம் முடிஞ்சிச்சுன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க, சரித்திரம் படைக்க போகிறோன்னு நினைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா விஷயத்திலும், வேலைகளில், சாப்பாட்டில், எல்லாத்துலேயும்
நீங்க நினைக்கிற விஷயத்தை அடைய முடியும். ஒரு சிறப்பான ராசிங்க, பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க நாங்க ஏங்க இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நீங்க கஷ்டப்படல, நீங்க வந்து அனுபவத்தை கத்துக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு நிறைய அரியணைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு அடுத்தடுத்தது லீடர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு உண்டு. லீடர்ஷிப் பெரிய விஷயம் இல்லை, உங்களை நம்பி எத்தனையோ பேர் பயணம் பண்ணுவார்கள். இதுதான் மகர ராசி. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க கூட உங்க பின்னாடி வந்து நிற்பாங்க. மகர ராசிக்காரர்களே, இது ஒரு தெய்வீக நேரம், உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம் ஏற்படுத்தக்கூடிய நேரம். தயவு செய்து சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கார்த்திகை நாளில் சிவனை வழிபாடு பண்ணுங்க. சிவ கடாட்சம் உங்க மனசுல என்னைக்கு வருதோ, சிவரூபத்தை என்னைக்கு நினைக்கிறீங்களோ, உங்க துன்பம் எல்லாம் பறந்து போகும், பறந்து போகும். நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டீங்க. இது நிதர்சனமான உண்மை மகர ராசிக்காரர்களே, இது நிதர்சனமான உண்மை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்க ஜீரோலேருந்து மீண்டும் ரன் எடுக்க முடியும். நீங்க உங்களுக்கு தோல்வியெல்லாம் கிடையாது. இந்த பதிவு பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நான் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், சிவனை அதிகம் வழிபாடு பண்ணுங்க, சிவ பாலனை அதிகம் வழிபாடு பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், தெய்வ பலம் உண்டு. மகரத்திற்கு ஒரு பொன்னான நேரம் ஆரம்பம், இது ஒரு பொன்னான நேரம், ஒரு பொக்கிஷமான நேரம். இந்த டிப்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது, நல்லதே நடக்கும்.